எல்லாருக்கும் வணக்கம். ஆல் ஆஃப் யூ எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. 15 days தள்ளி போயிடுச்சு எக்ஸாம்ன்றத ஒரு சந்தோஷமான ஒரு ஹாப்பியான ஒரு சுச்சுவேஷனில் இருப்பீங்க. இந்த டைமில் நம்ம எந்த ஒரு விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம்? முக்கியமாக 10th ஸ்டூடெண்ட்ஸ்க்காக த ஸ்டோரி ஆஃப் மிலன் அப்படின்ற ஒரு சப்ளிமெண்ட்ரி தான் பார்க்க போகிறோம். இந்த முலன்ற சப்ளிமெண்ட்ரி எதுக்காக நமக்கு வச்சாங்க அப்படின்றத பற்றி கொஞ்சம் ஒரு சின்னதாக கொஞ்ச நேரத்தில் டிஸ்கஸ் பண்ணிடலாம். என்ன சொல்ல வராங்க பார்த்தீங்கன்னா, நம்ம இந்தியாவில் மட்டும் வந்து பெண்களை வந்து ஒரு செல்ஃப் ரெஸ்பெக்டை வந்து கெடுக்கிற மாதிரியோ அவங்களுக்கான ரெஸ்பெக்டை தராத மாதிரியோ பேசலைங்க. வேர்ல்டு ஃபுல்லாகவும் இந்த விஷயம் அஃபெக்ட் ஆயிருக்கு அப்படின்ற ஒரு விஷயம் தான். இன்றைக்கி வரையும் பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரி அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டால் ஹிஸ்ட்ரி வந்து பிரிச்சிங்கன்னா ஹிஸ் ப்ளஸ் ஸ்டோரி அப்படின்னு சொல்ல வரலாம். அதாவது ஆண்களுடைய வரலாறு மட்டும்தான் நம்ம இன்றைக்கி வரைக்கும் இருக்குது, பெண்களுடைய வரலாறு அவ்வளோவா இல்லை. அதுக்கான காரணம் என்னென்னா, பெண்கள் வந்து அவமதிக்கப்படுறதும் அவங்க வந்து தட்டி கேட்கப்படுறதும் வந்து பார்த்தீங்கன்னா இன் பாஸ்ட் இயரில் இருந்திருக்கு. அந்த மாதிரியான காரணத்தினால தான் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்து பெண்கள் குறிப்பிடாமல் நிறைய ஹிஸ்ட்ரி இருக்குது. இன்றைக்கி நம்ம எந்த ஒரு ஹிஸ்ட்ரி பற்றி பார்க்க போகிறோம்னா, ஒரு அழகான சப்ளிமெண்ட்டை த ஸ்டோரி ஆஃப் முலன் அப்படின்ற ஒரு சப்ளிமெண்ட்ரி இந்த வீடியோக்குள்ளே போகலாம். த ஸ்டோரி ஆஃப் முலன் அப்படின்ற ஒரு சப்ளிமெண்ட்ரி வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம தமிழில் சொல்லிடலாம், நெக்ஸ்ட் வீடியோவில் ஃபுல் அண்ட் ஃபுல் இங்கிலீஷில் சொல்ல ட்ரை பண்ணுறேன். ஓகேங்களா? த ஸ்டோரி ஆஃப் முலன் இது வந்து ஒரு அழகான ஒரு கதைங்க. இந்த கதையில் வந்து பார்த்திங்கன்னா சைனாவில் நடக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. சைனாவில் வந்து பார்த்திங்கன்னா அந்த நாட்டினுடைய அரசர் என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம நாட்டுக்கு மிகப்பெரிய ஒரு ஆபத்து இருக்குது, மிகப்பெரிய ஒரு ஆபத்து இருக்குது, அதனால் என்ன பண்ணணும்னா ஒவ்வொரு வீட்டிலேருந்து ஒரு ஆண்மகன் போருக்காக வரணும் அப்படின்னு சொல்கிற மாதிரி நம்ம நாட்டில் வர மாதிரியே தான் அந்த நாட்டில் சைனாவில் வந்து சொல்கிறாங்க. சொன்ன உடனே என்ன என்ன அதுன்னு பார்த்தீங்கன்னா, முலன் அப்படின்ற ஒரு கேரக்டர் அந்த ஊரில் இருக்கிற ஒரு கிராமத்தில் இருக்கிற அழகான ஒரு பெண் தான் முலன். அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இந்த விஷயத்தை கேட்டுட்டு வந்து அவங்க அப்பா கிட்ட போய் சொல்கிறாங்க. அப்பா, கேட்டிங்களா இந்த மாதிரி நம்ம மன்னர் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வீட்டிலேருந்து ஒரு ஆண்மகன் வரணும்னு சொல்லியிருக்காரு, இப்போ நம்ம வீட்டிலேருந்து யார் போக போகிறது அப்படின்னு கேட்கும்போது அந்த அப்பா சொல்கிறாரு, எனக்கு ரொம்ப வயசாகிடுச்சு, ஒருவேளை எனக்கு வயசு இருந்தால் நான் போவேன், இப்போ உன்னோட தம்பிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப குழந்தையாக தான் இருக்கான், அவனாலே போக முடியாது, என்ன பண்ணுறது, நான் தான் போய் ஆகணும் அப்படின்னு சொல்லும்போது அந்த பெண் என்ன சொல்கிறாங்கன்னா, கொஞ்ச நேரம் இருங்க உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த அப்பாக்காக கொஞ்சம் டீ போட்டு கையில் கொடுத்துட்டு கொஞ்சம் ரூம்குள்ளே உள்ளே போயிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா தன்னுடைய கூந்தல் நீளமாக இருக்கிற அழகாக இருக்கிற அந்த கூந்தலை வந்து வெட்டிக்கிறாங்க. ஒரு ஆண் போல் வெட்டிக்கிட்டு என்ன பண்ணுறாங்க, அப்பாவோட வால், அப்பாவோட ட்ரெஸ், அதாவது வாரில் போரில் யூஸ் பண்ணுற ட்ரெஸ் எல்லாம் வந்து போட்டுட்டு அந்த அப்பாவோட வந்தோடனே அந்த அப்பாவுக்கு வந்து ஷாக் ஆகிடுச்சு, என்னம்மா நீ எங்கே கிளம்பிட்ட அப்படின்னு கேட்கும்போது, இல்லைப்பா நம்ம வீட்டுக்காக நான் போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது அந்த அப்பா வந்து பயப்படுறாரு. அதே மாதிரி பிரமிப்பாவும் ஆகிறாரு ஒரு பக்கம். ஏன்னா ஒரு பெண்ணை வந்து போருக்கு போகிறதுன்றது வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் மட்டுமில்லை இந்த உலக அளவில் வந்து பார்த்தோன்னா மிகப்பெரிய ஒரு விஷயம். அந்த விஷயத்தை வந்து அவங்க எதிர்க்கிறாரு, இல்லை வேண்டாம் உங்களுக்கு இதெல்லாம் செட் ஆகாதுமா அப்படின்னு சொல்லும்போது அந்த பெண் என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லைப்பா நான் நம்ம நாட்டுக்காக போகிறேன், நான் வந்து ஒரு பெண் அப்படின்ற ஒரு விஷயத்த யார்கிட்டையும் சொல்லலை, நான் அதை மறைச்சிட்டு நம்ம நாட்டுக்காக நான் போர் செய்ய போகிறேன், ஏன்னா நீங்கள் சொல்லிக் கொடுத்த அதே வால் போயிடுச்சு எனக்கு இன்றைக்கு வரைக்கும் ஞாபகம் இருக்குது அது அப்படின்னு சொல்லிட்டு அந்த முலன் அப்படின்றவங்க வந்து போருக்கு போகிறாங்க. போருக்கு போகிற இடத்துல என்னாவது பார்த்தீங்கன்னா அவங்க வந்து தான் ஒரு பெண் அப்படின்ற ஒரு விஷயத்தை யாருக்கிட்டுமே ரிவீல் பண்ணலை. நல்லா சண்டையிடுறாங்க, நல்லா சூப்பராக சண்டை போட்டு அங்கே இருக்கிற சோல்ஜரில் ஒரு 10 பேருக்கு இன்சார்ஜாக மாறுறாங்க. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குரூப் லீடர் மாதிரி, நம்ம கிளாஸில் இருக்கிற ஒரு குரூப் லீடர் மாதிரினே வச்சுக்கங்களேன், அது மாதிரி ஒரு 10 பேருக்கு இன்சார்ஜாக மாறுறாங்க. இன்னும் நிறைய சண்டை வருது, நிறைய சண்டை போடுறாங்க. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய போர் திறம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஃபைட் சீன்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்குது. அதே மாதிரி அவங்க இன்னும் கொஞ்சம் ப்ரொமோட் ஆகிறாங்க. சொல்ல போனால் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நைட் அப்படின்ற ஒரு ஸ்டேஜுக்கு போகிறாங்க. சோல்ஜர் அதுக்கு மேலே நைட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த நைட் அப்படின்ற ஸ்டேஜுக்கு போகிறாங்க. ஸ்டேஜுக்கு போனோன்னா இன்னும் கொஞ்சம் இன்சார்ஜ் தராங்க. ஒரு 100 சோல்ஜருக்கு வந்து இன்சார்ஜாக தராங்க. இன்சார்ஜாக கொடுக்கும்போது இன்னும் அவங்களுடைய செயல்திறம் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் நல்லா அழகாகவும் இருக்குது. இதை பார்த்து வந்து அரசர் வந்து பார்த்தோன்னா ரொம்ப அழகாக பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு இன்னும் மிகப்பெரிய ப்ரொமோஷன்ஸ்லாம் கொடுக்குறாங்க. ஒரு காலகட்டத்தில் வந்து எப்படி இருந்தாலும் ஒரு மறைக்கப்படுற உண்மை கண்டிப்பாக தெரிய வரும். ஒரு காலத்தில் என்னாவதுன்னு பார்த்தீங்கன்னா அங்கே சீனாவில் இருக்கிற மக்களுக்கு வந்து பார்த்தோன்னா பிளேக் அப்படின்ற ஒரு நோய் வந்து அட்டாக் ஆகுது. இந்த நோய்க்கு நம்ம முலன் ஒன்றும் விதிவிலக்கலைங்க. இதேமாதிரி முலன் என்ன பண்ணுறாங்க, அந்த நோய்க்கு அட்டாக் ஆகிறாங்க. அட்டாக் ஆகணும்னா டாக்டர் வந்து அவங்கள செக் பண்ணும்போது தான் அவங்களை கண்டுபிடிக்கிறாங்க, ஷீ இஸ் அ விமன் அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க வந்து ஒரு பெண், ஆண் இல்லை ஒரு பெண் அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயம் வந்து எல்லா சோல்ஜருக்கும் தெரிய வரும்போது என்ன பண்ணுறாங்கன்னா, அச்சா இத்தனை நாளாக நம்ம ஒரு பெண்ணுக்காக தான் சண்டை போட்டிருந்தோமா, இதுக்கப்புறமா நம்ம அந்த மாதிரி சண்டை போடக்கூடாது அப்படின்னு ஒரு விரக்தியில் என்ன பண்ணுறாங்கன்னா, நாங்கள் வந்து இனிமேல் சண்டை போட மாட்டோம், முக்கியமாக முலன் அப்படின்றவங்களுடைய கீழே நாங்கள் சண்டை போட மாட்டோம் அப்படின்னு சொல்ல வராங்க. இந்த இடத்துல தான் அவங்களுக்கு புரிய வருது விமன் அப்படின்றவங்களை வந்து எந்த அளவுக்கு டீஸ் பண்ணுறாங்க, எந்த அளவுக்கு வந்து பார்த்தோன்னா ப்ளேம் பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு விஷயம். என்ன தான் நம்ம வந்து ஒரு பெண்ணாக இருந்து இந்த உலகத்தில் நம்ம என்ன தான் சாதித்தாலும் நமக்கு உண்டான அங்கீகாரம் வந்து கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு முலன் ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. இதை நல்லா சாக்காக பயன்படுத்தி என்ன பண்ணுறாங்கன்னா அப்போசிட் கண்ட்ரி அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, வந்து நம்ம வந்து தாக்கலாம், சைனாவை தாக்கலாம், இதுதான் நல்ல ஒரு சந்தர்ப்பம் அப்படின்னு சொல்லிட்டு தாக்க வர விஷயம் முலனுக்கு தெரிஞ்சுட்டோன்னே முலன் என்ன பண்ணுறாங்கன்னா, வாங்க நான் ஒரு பெண் தான் இல்லைன்னு சொல்ல, இப்போது நான் ஒரு பெண்ணாக நீங்கள் எடுத்துக்காதீங்க, நம்ம நாட்டுக்காக நம்ம கொஞ்சம் சண்டை போடலாம், ஏன்னா இந்த சான்ஸை பயன்படுத்திட்டு அவங்க நம்ம நாட்டுக்குள்ளே வந்து நம்மளை சேதப்படுத்தினா பாதிப்பு எனக்கு மட்டும் இல்லை உங்களுக்கும் சேர்த்து தான், நம்ம குடும்பத்துக்கும் சேர்த்து தான்,
நம்ம இப்போ இருக்கிற விஷயம் இருக்கிற வேலை என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த நாட்டை காப்பாற்றணும் அதுதான் நம்மளுடைய வேலை. இங்கே இந்த இடத்துல ஆண் பெண் அப்படின்ற ஒரு பாகுபாடு வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா மறுபடியும் சண்டை போட்டு கடைசியில் ஜெயிச்சிடுறாங்க. இந்த போரில் ஜெயிச்சிட்டோன்னே என்ன பண்ணுறாருன்னா அந்த நாட்டுடைய அரசர் என்ன பண்ணுறாரு, சரி வாங்க நீங்கள் இனிமேல் வந்து சண்டை போட தேவையில்ல, நீங்கள் அரசவைக்கு வந்துடுங்க, வந்துட்டு எனக்கு வந்து கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த இடத்துல ஒரு திறமையான ஒரு வீராங்கனையை அதாவது வந்து பார்த்தோன்னா கையில் கட்டி போட்டு அரசவையில் உட்கார வைக்கிறதா அப்படின்ற ஒரு விஷயம் வந்து முள்ளனுக்கு புரிய ஆரம்பிக்குது. என்னதான் ஒரு பெண்ணாக இருந்தாலும் என்னதான் வந்து சண்டை போட்டாலும் என்னதான் வீரமாக இருந்தாலும் அங்கே அந்த பெண்ணாக பிறந்தது வந்து என்ன ஒரு சாபக்கேடா அப்படின்னு சொல்லிட்டு முளன் என்ன பண்ணுறாங்கன்னா, இல்லை சார் நான் வந்து எங்கள் வீட்டுக்கே போயிடுறேன் அப்படின்னு சொல்லும்போது என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு 4 horses ஒரு 4 குதிரை கொடுத்து ராஜ மரியாதையோட வீட்டுக்கு அனுப்பிடுறாங்க. இந்த ஸ்டோரி ஆஃப் முளனில் நம்ம என்ன தெரிஞ்சுக்க வரோம்னா முக்கியமான ஒரு விஷயம், பெண்கள் எந்த அளவுக்கு சக்தியோடு இருந்தாலும் அவங்க வந்து ரெகக்னைஸ் பண்ணப்படலை, அவங்களுக்கான அங்கீகாரமும் கிடைக்கல அப்படின்ற விஷயம் சீனாலேயும் நடந்திருக்கு. இதே விஷயம் தான் எல்லா நாட்டிலையுமே பாதிச்சிருக்கு அப்படின்ற விஷயம் தான் இந்த ஸ்டோரி ஆஃப் முளனில் சொல்ல வராங்க. ஒருவேளை உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு வரணும்னு நினச்சிங்கன்னா நம்ம ஸ்மார்ட் டியூஷன் சென்டரோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற அழகான பெல் பட்டன் எடுத்திங்கன்னா உங்களுக்கு நாங்கள் போடுற எல்லா வீடியோஸும் வந்து சேரும். ஹாப்பியாக இருங்க, ரொம்ப சந்தோஷமாக இருங்க, ஸ்டே ஹோம் ஸ்டே சேஃப். அதே மாதிரி நம்ம எடிட்டர் சார் சொல்ல சொன்னார், உங்களுக்கு சொல்லிடுறேன், இந்த கொரோனா ஒழிப்போம், நல்லபடியாக வீட்டில் இருந்து ரொம்ப ஜாலியாக படிங்க. உங்களுக்கு கிடச்சிருக்கிற அந்த 3 மணி நேரத்தை கண்டிப்பாக கரெக்டாக யூஸ் பண்ணுங்கள். அந்த 3 மணி நேரம் யார்ட்டையும் அதை பற்றி பேசாதீங்க, ரொம்ப ஜாலியாக எழுதுங்க, கண்டிப்பாக பாஸ் பண்ணிடலாம். இதுவும் அவ்வளோ பெரிய விஷயம் இல்லை. ரொம்ப நன்றி, தேங்க்யூ.